السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم، أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مقبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவன் உண்ணுவதற்கு உணவுகளை எல்லாம் படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் ஒட்டக மண்ணிலே பிறந்தாலும் ஒட்டாத முள்ளங்களை ஒட்ட வைத்து வாழ்ந்த என் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இந்த நல்லதோடு ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நிலையட்டுமாக. ஆமே. தமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு காபாவின் சிறப்பு. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட விஷயங்களை சிறப்பு படுத்தியிருக்கின்றார். அதை போன்று பல்வேறுபட்ட மனிதர்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பு படுத்தியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா படைத்ததிலே சிறப்பான ஒன்று என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது இந்த காபத்துல்லா மட்டும்தான் நண்பர்களே. இதனால்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருண்மறையான திருக்குறானிலே கூறும் பொழுது, இன்ன அவ்வள பைத்தன் ஊழியனின் நாத்தி லல்லதீபி பக்கத்த முபாரக்கன் முதலில் ஆளுமே என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருண்மறையான திருக்குறானிலே கூறுவார். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருக்குறானிலே கூறும் பொழுது, நிச்சயமாக இந்த காபத்துல்லாவை மனிதர்கள் நேர்வழிப்படுவதற்காக நாம் படைத்தோம். மேலும் அந்த இனத்தை பரக்கத் நிறைந்ததாகவும் முபாரக் நிறைந்ததாகவும் நாம் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருக்குறானிலே கூறுகின்றார் நண்பர்களே. ஆனால் இன்று வாழக்கூடிய சில நபர்கள் நம்மைய காபாவை போய் பார்க்கணும், காபாவுக்கு போனோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பராவை நாமியும் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல நபர்கள் தன்னுடைய செல்வங்களை வீணான விஷயத்தில் கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே. அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட இடங்களை சிறப்பு படுத்தலாம் என்று எடுத்தார். ஆனால் இந்த மக்கமா நகரை மட்டும்தான் அல்லாஹு தஆலா சிறப்பு படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் காபத்துல்லாவை அந்த இடத்திலே அமைத்தான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நண்பர்களே. அதை போன்று காபத்துல்லாவுக்கு மட்டும்தான் சிறப்பா என்று கேட்டால் அதை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களுக்கும் சிறப்பு தான் நண்பர்களே. உதாரணத்திற்கு நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைவசலம் அவருடைய காலடித்தலம், மேலும் ஜம்ஜம் நீர் போன்ற பல விஷயங்களை இந்த காபத்துல்லாவின் மூலம் அல்லாஹு தஆலா சிறப்பு படுத்தியிருக்கின்றார் நண்பர்களே. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூன்று விஷயத்தை பார்த்தாலே நன்மை என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக கூறினார்கள், இந்த அல்லாஹ்வுடைய அருள்மொழியான திருக்குறானை நாம் தன்னுடைய கண்ணால் பார்த்தாலே நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நண்பர்களே. இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய தாய் தந்தையை இரக்கமாக பார்ப்பது. இரக்கமாக பார்க்கணும்னா இன்னைக்கு பார்க்கலாங்கல்ல வாலிபர்கள், என்னமோ நம்ம பெற்றோர்கள் தான் என்னமோ நம்மளை அடிச்ச மாதிரி கோபமா பார்க்கணும்ல, அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கூறினார்கள், தன்னுடைய தாய் தந்தையை இரக்கமாக பார்ப்பது என்று அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னாலே அதற்கும் நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய இறைமன்னம் ஆகிய இந்த காபத்துல்லாவை எவர் ஒருவர் பார்க்கிறாரோ அவருக்கு நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய தாய்மார்கிட்ட போய் நம்ம சொல்லணும் வைங்களேன், இது மாதிரி காபத்துல்லாவை பார்க்கறது நன்மை, நீங்க வந்து காபத்துல்லாவை பாருங்க அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க, போங்க எதிர்த்து நாங்க காலையில எந்திரிக்கிறோம், காலையில எந்திரிச்சு எங்க புள்ள குட்டி எல்லாத்தையுமே என்ன பண்றோம், பள்ளிக்கூடத்தை கிளப்புறோம், கிளப்பி அவங்களுக்கு அப்படியே விட்டோம்னு பார்த்தா மணி ஆயிடுது, அதே மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு நாங்க வேலை செய்யறோம், அப்படியே டைம் ஓடி சரி எல்லா வேலையுமே முடிஞ்சு அப்பதான் உட்காருவோம் சீரியல்ல, சீரியல்ல உட்கார்ந்தவொடனே ஒரு கொஞ்ச நேரம் நாடகம் போடுவான், ஒரு 12 மணி வரைக்கும் ஓட, அதை பார்த்து நாங்க தூங்கிடுவோம் அதுக்கு அப்படின்னு சொல்லி இன்று வாழக்கூடிய தாய்மார்கள் சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கதான் செய்கின்றோம்.
தாய்மார்களே இவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. இந்த காபத்துல்லாவை பார்ப்பது மூலமாக அல்லாஹு தஆலா பல மடங்கான நன்மைகளையும் பல சிறப்புகளையும் நமக்கு தருகின்றார். அதன் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், காபத்துல்லாவிலே தினமும் 120 ரஹமத்துகள் இறங்குகிறது. அதில் அதை சுட்டி தொழுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு 60 ரஹமத்துகளும், அங்கு தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹமத்துகளும், மேலும் இந்த காபத்துல்லாவை பார்க்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு 20 ரஹமத்துகளும் இருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கூறுகிறார்கள் நண்பர்களே. இந்த இடத்திலே நாம் சொல்லிட்டு சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. காபத்துல்லாவை பார்த்தாலே நண்பே, ஆனால் இன்று மக்கள் சேனலை போட்டு பாக்குறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அந்த டிவில என்ன போறா, இந்த டிவில என்ன போறா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குற நம்ம இந்த காபத்துல்லாவில் என்ன ஓதுகிறார்கள், எந்த குர்ஆன் ஆயத்து ஓதுகிறார்கள் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அப்துல்லாஹி இப்னு முஸைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நண்பர்களே, இந்த காபத்துல்லாவில் எவர் ஒருவர் ஒரு தடவையாவது சவாப் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக்கியின்றான், அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு முஸைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு சம்பவத்திலே கூறுவார்கள், அபு ஆதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவார்கள், இந்த காபத்துல்லாவை எவர் ஒருவர் தாபா செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த குழந்தையை போன்று அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பிறந்த பிள்ளையை போன்று அதை விட்டு வெளியே வரும் பொழுது வருகிறார்கள் என்று அபு ஆதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் நண்பர்களே. அதே போன்று மற்றொரு இடத்திலே கூறுகின்றார்கள், இந்த காபத்துல்லாவை தவாப் செய்வது எப்படி தெரியுமா, ஒருவன் இரவு முழுவதும் வணக்கங்களில் ஈடுபடுகின்றான், அதே போன்று ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரமலானிலே கழிக்கின்றான். இதை விட இந்த ஒரு தடவை இந்த காபத்துல்லாவை நாம் தவாப் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை நமக்கு தெரிகின்றான் என்று கூறிவிட்டு அவர்கள் கூறுவார்கள், இந்த காபத்துல்லாவை ஒரு தடவை நாம் தவாப் செய்வது என்பது 50 நஃபிலான வணக்கங்களுக்கு சமம் என்று அபு ஆதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள் நண்பர்களே. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் 50 தடவை தவாப் செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பாவமும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று கூறுகிறார்கள். அதே போன்று அவர்கள் அனைத்து பாவம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பிள்ளையை போன்று மாடி விடுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நண்பர்களே. ஆகவே இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டிய விஷயம், இந்த காபத்துல்லாவிற்கு அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஆகவே வாழும் காலம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் ஹஜ்ஜு செய்ய சொன்னார்களோ, எவ்வாறெல்லாம் இந்த காபத்துல்லாவை மதித்து சொன்னார்களோ, அதை போன்று வாழக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தை புரிவானாக. மேலும் மரணிக்கும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தை புரிவானாக என்ற நல்ல துஆவுடன் எனது உரைக்கியை முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.